வெளிச்சம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க. சொத்து குவிப்பு வழக்கில் 4 ஆண்டு சிறை தண்டனை முடிந்து கடந்த 27ஆம் தேதி சசிகலா விடுதலையானார். தற்போது கொரோனா தொற்று சிகிச்சை முடிந்து பெங்களூரில் உள்ள பண்ணை வீட்டில் தனிமைப்படுத்தப்பட்டு வசித்து வருகிறார். இந்நிலையில் தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் சசிகலாவை ஆதரித்து அதிமுகவினர் சிலர் சுவரொட்டிகளை ஒட்டி வருகின்றனர். சசிகலாவை ஆதரித்து கருத்துக்களை தெரிவிக்கும் பிரமுகர்களை கட்சியில் இருந்து நீக்கும் நடவடிக்கைகளை அதிமுக தலைமை தீவிரமாக எடுத்து வருகிறது. மேலும் அதிமுகவில் உள்ள சசிகலா ஆதரவு நிர்வாகிகள் தொடர்பான பட்டியலையும் அந்த கட்சியின் தலைமை சேகரித்து வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் மதுரையில் சசிகலாவை ஆதரித்து அதிமுக பிரமுகர் ஒட்டியுள்ள சுவரொட்டி மதுரை அதிமுகவினர் மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை 8வது வார்டு ஜெயலலிதா பேரவை செயலாளர் பூமிநாதன் சசிகலாவை ஆதரித்து நகரின் முக்கிய இடங்களில் சுவரட்டி ஒட்டியுள்ளார். அதில் அதிமுக நிரந்தர பொதுச் செயலாளர் தமிழகத்தின் கம்பீரமே வருக வருக என சசிகலாவை வாழ்த்தி வாசகங்கள் இடம்பெற்றுள்ளன. இவர் கடந்த உள்ளாட்சி தேர்தலின் போது மாநகராட்சி 8வது வார்டு அதிமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அதுக்கெல்லாம் வந்து நாங்க கவலையே படல. மீன்துறை அமைச்சர் அவர் ஜெயக்குமாரே வந்து எங்க அம்மா தமிழ்நாட்டுல கால் வைக்கல, முத ஆளா காலில் உழுவார், முத ஆளா ஓடி போய் அம்மானு காலில் உழுவார். இதுதான் நடக்கும். ஓபிஎஸும் காலில் உழுவாரு, இபிஎஸும் காலில் உழுவாரு, எல்லாமே எங்க அம்மா தான். எங்க அம்மாவை தவிர யாருமே சும்மாதான், அதை பத்தி கவலையே படல. எல்லாமே எங்க சின்னம்மா தான். எங்க அம்மா